காலெல்லாம் நல்லா இருக்கு, குளிப்போம். குளிக்க போறேன்னு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? குளிக்க போறேன்னு A few moments later. Amma, shampoo konjam da irukku, enakku pattadu ma. Ayyo, varum. Shampoo gaali aichu, nan shampoo bottle eduthu adula thanni oothi nalla oru kalakku kalakkunu kalakku. Innum oru maasam varum andha shampoo. Amma, idu gaali aichu. Amma, adu gaali aichu. Kaasu enna marathiley kaikidu. Indha pasangalukku adjustment na enna nu theriyadhu. Naangala chinna vayasula irukkumbodhu engalukku indha maari soap, shampoo, toothbrush, paste nu vaangi kuttaangala. Enna irukkudho adha vechi adjust panna vendidha. Adhu naanga middle class family. Konjam adjust பண்ணோம்ல, ரொம்ப லக்ஸுரி லைஃப் தான் வாழணும் எங்களுக்குலாம். ஒரு விதத்துல பார்த்தா இந்த வருண் மாசத்துல ஒரு தடவை குளிக்கிறது நல்லதா போச்சு. அதனால தான் நான் வந்து இவனை திட்டுறதே கிடையாது. இல்லாட்டி நாலு பேர் சோப்பு ஷாம்புக்குலாம் எங்க போறது? வாங்குறதே ஒரு ரெண்டோ மூணோ தான் வாங்குவோம். அது கரகரகரன்னு காலி ஆயிடும். இப்ப வர சோப்பு எல்லாம் எங்க நிக்கிதா? ஒரு வாரத்துக்கு மேல நிக்கிதா? இதுக்கு மேல நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு? நீங்களே பாருங்க. சோபா, இந்த மாசம் ப்ரொவிஷன்ஸ் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம். லிஸ்ட் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோ. துவரம்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சக்கரை, உப்பு, அரிசி, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீட்ரூட், ரேடிஷ், ஸ்பினாச், அவரைக்காய், பாவக்காய், புளியோதரை மிக்ஸ், சாம்பார் பாக்கெட், வத்தல், பிஸ்கெட், முறுக்கு, பர்பி, ஸ்நாக்ஸ், பசங்களுக்கு ஸ்நாக்ஸ். என்னங்க, நாலு சோப்பு? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். அப்பா, சோப்பு வாங்குப்பா, அப்படியே ஸ்கின் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்போ ஒண்ணு தேவையில்ல, சோப்பு வாங்குற அப்படி கல்லு மாதிரி இருக்கும், ஒரு மாசத்துக்கு தேஞ்சா போகாது. அது வாங்குற அரிச்சு குளிப்போ. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தாலே இதுதான் பிரச்சனை. கடவுளே, அடுத்த ஜென்மோன் ஒண்ணு இருந்தா நான் ரிச் ஃபேமிலியில பிறக்கணும். ஆமா, சொந்தமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரிச் ஆகணும்லாம் ஆசையே கிடையாதுல. பிறக்கும் போதே ரிச்சா பிறந்துடணும். படிக்கிறது இதை ஒன்றும் வேண்டாம், வேலைக்கு போறது ஒரு கர்மமும் வேண்டாம், பிறக்கும் போதே ரிச்சா பிறந்துடணும். நீ மூஞ்சி ஒன்று தான் குறைச்சல், உள்ள போ மரியாதையா. சும்மா நாலு சோப்பு சோபா, போன மாசத்துது மூணு சோப்பு நல்லா தேஞ்சு போனது. மூணு சோப்பு இருக்குது, அது வந்து நம்ம புது சோப்பு வாங்கணும்னு அப்படி சேர்த்து வச்சிட்டோம்னா ஒரு சோப்பு எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால நாலு சோப்பு வேணாம், மூணு சோப்பு போதும். சூப்பர் சோபா, நீ மூணு சோப்பு. அப்போ சரி, நான் போயிட்டு வரேன். என்னங்க, போயிட்டு வரும்போது காய்கறி கடையில் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃப்ரீயாக தருவாங்க, அது மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க. டன் சோபா, டன். கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். வருண், வருண். என்னக்கா, எது கூப்பிடுறாங்கன்னு தெரியல. என்னக்கா வேணும் அக்கா, சொல்லுக்கா. சும்மா விருப்பத்திட்டே இருக்கு, இப்பதான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம். அந்த அதுக்குள்ள A few moments later. ஐயோ, இந்த பசங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியோட அருமையே தெரிய மாட்டேங்குது. நம்மளாம் சின்ன வயசுல எப்படி இருந்தோம், இவங்கெல்லாம் சும்மா சும்மா வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்குமே லாய்க்கே கிடையாது. என்னப்பா, நான் அதோ இப்ப வருவேன், ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சொல்லிட்டு தானப்பா போனேன். அதுக்குள்ள என்னப்பா கத்து கத்துன்னு கத்துற நீ? பின்ன திட்டாம என்ன பண்ணுவாங்க? ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு புத்தி இல்ல. இங்க இருந்து எந்திரிச்சு போகும்போது ஃபைவ் மினிட்ஸ் என்ன, அஞ்சு நிமிஷம், பத்து நிமிஷம், எவ்வளவு நிமிஷம் ஆனாலும் கரண்ட் கரண்ட் தான். காசு காசு தான், காசு தான் கொண்டு வந்து கொடுக்கல, மிச்சமாச்சு பண்ணலாம்ல. சும்மா வேஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும். சரிப்பா போப்பா, ஆஃப் பண்றப்பா போப்பா. சரி, ஃபேன் வந்து செகண்ட் ஸ்பீடில் போடு, ஸ்பீட் அதிகமானா பில்லு அதிகமாகும். என்னங்க, அந்த டிவி எப்போ ஆன் பண்ணாலும் அக்கௌண்ட் சஸ்பெண்டட், அக்கௌண்ட் சஸ்பெண்டட்னு வருது. அதுக்கு வந்து ரீசார்ஜ் தான் பண்ணுங்களேன், எனக்கு சீரியல் பார்க்கணும். சோபா, நீ அதுக்கு டிவி ரீசார்ஜ் பண்ண தேவையில்ல சோபா, நீ வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக சீரியல் கதை கேட்கலாம் சோபா. ஃப்ரீயாவா கேட்கலாமா? பார்க்க முடியாதுல்ல அப்ப கூட. சரி, ஃப்ரீன்னு சொல்றீங்க, எப்படி அது சொல்லுங்க பாப்போம். சிம்பிள் சோபா, இந்த கிளாஸ் இப்படி எடுத்துக்கோ, இந்த கிளாஸ் இப்படி எடுத்துட்டு இங்க வச்சுக்கோ. இங்க வச்சுட்டு இப்படி கேட்டேன்னுச்சுக்கோ. ஏன் பக்கத்து வீட்டுல சீரியல் ஓடுறது இங்க கேட்க சோபா? இத பாருங்க, கஞ்ச பிஸ்மார்த்தனத்துக்குலாம் ஒரு அளவு இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி சோறுல பண்ணிட்டேன் நானு, சாம்பார்ல தண்ணி ஊத்தி ஊத்தி ரெண்டு நாளைக்கு ஓட்டுட்டா. இல்லாட்டி மட்டும் என்ன பண்றியா? ஒண்ணு இல்ல சோபா, நான் ரீசார்ஜ் பண்ணி தரேன்னு சொன்னேன். நீ போ சோபா, நீ போ.
ஒழுங்கு மரியாதையா சோறு வேணும்னா அது ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்துட்டு ஒரே ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு டிவி தான். அந்த சீரியல் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். டிவி ரீசார்ஜ் பண்ணுங்க சீக்கிரமா. அருண், தயிர் பாக்கெட் காலியாச்சு, கொஞ்சோண்டு தயிர் பாக்கெட் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வாங்க. என்னது பேஸ்ட் காலியா குடி. வருண், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் காலி அடிச்சு வீட்டுல மாச கடைசி, அதனால கொஞ்சம் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வாங்க. இது காலியா உங்க ஊர்ல? இது காலியா? வருண், இஞ்சி இங்க காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் சின்ன பீஸ் போதும், கொஞ்சம் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கிட்டு வாங்க. அம்மா பிரியாணி செஞ்சு தரேன். என்னது ஜாம் காலி ஆயிடுச்சா? எங்க கொண்டு வந்து கொடு, டப்பா கொண்டு வந்து கொடு. ஜாம் காலி ஆயிடுச்சு, ஜாம் காலி ஆயிடுச்சு உனக்கு. பாத்தியா 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 பாத்தியா, இனி எவ்வளவு இருக்கு பாத்தியா? இதை வச்சு நான் மூணு நாள் சாப்பிடுவேன். இன்னும் மூணு நாள் பல்லு விளக்கலாம். உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஃபுட் அப்படியே வேஸ்ட் பண்ண வேண்டியது. ஒரு நாள் சமைச்சு போடலன்னு தெரியும் உங்களுக்குலாம். கொண்டு போய் சாப்பு போ. அப்பா, துணிக்கெல்லாம் ஆன்லைன்ல 50% ஆஃப் போட்டிருக்காங்க. என்னது ஆஃபரா? ஆஃபர் டைம்ல மிஸ்டர் பண்ண கூடாதுமா, உடனே புக் பண்ணிடணும் ட்ரெஸ். இப்ப ஆர்டர் பண்ண சீப் அண்ட் பெஸ்டா எல்லாத்துக்கும் வாங்கிடலாம். என்னது ஆஃபரா? அப்பனா எனக்கு ஆரஞ்சு கலர்ல ஒரு சாரி ஆர்டர் பண்ணிடுங்க. டிஸ்கவுண்ட் ஆஃபர் எல்லாம் வந்து மிஸ்டர் பண்ண கூடாது. அப்பனா எனக்கும் ஒரு டிஷர்ட் வாங்கிடுங்க. டேய் வருண்கா, நான் ஒரு சைஸ் பெருசா எடுத்துக்கோ, அப்பனா 2 வருஷம் யூஸ் பண்ணலாம்ல, குட்டியே ஆகாது. எப்படி அம்மா ஐடியா? இப்படிதான் சொல்லி சொல்லி ஒரு சைஸ் சட்டு பெருசா எடுத்து 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 3 வருஷமா இதே சட்டை போட்டு சுத்தி நிக்கிறேன் நானு. இந்தாங்க டீ குடிங்க. என்ன சோபா இது, பாதி டம்ளர் தான் இருக்கு டீயே. மாச கடைசிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. காலையிலும் டீ வேணும் உங்களுக்கு, ஈவினிங்கும் டீ வேணும், மத்தியானம் டீ வேணும். எப்பவுமே டீ செஞ்சுட்டு இருந்தா அதுலயும் நான் தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி நைட்டு வரையும் ஓட்டிட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். வெறும் பிளாக் டீ சாப்பிடுறீங்களா? அதுவும் கிடையாது, பால் ஊத்தி தான் வேணும். அப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அரை டம்ளராச்சும் குடுக்கறேன் நானு. சும்மா டீ 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 டீ. வேணா வேணா வேணா. கால காலமா சின்ன காசு கூட விடாம சேர்த்து வச்சது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு. 1 eternity later. 98 99 100 100 ரூபாய் வச்சிருக்க வருண் நீ. 100 ரூபாய் தேங்க்யூ. அப்பா, நான் ஸ்விக்கில ஐஸ்கிரீம் வாங்கிட்டா எல்லாத்துக்கும். என்னது ஐஸ்கிரீமா? இங்க பால் வாங்கவே காசு இல்ல, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். அப்பா, எனக்கு வெளியில ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணதுல கொஞ்சம் காசு வந்திருக்கு. சோ திஸ் இஸ் மை ட்ரீட். ஓ, உன் ட்ரீட்டா? அப்பனா ஓகே வாங்கு. சோ எப்படி, 4 கப் வாங்கட்டா? ஸ்ருதி, எல்லாருக்கும் வனிலா ஃப்ளேவர் வாங்கு, அதுதான் காசு கம்மியாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும். வனிலா ஃப்ளேவர் தான் எல்லாத்துக்கும். ஆமா, இந்த 4 கப் ஆர்டர் பண்றதுக்கு ஒரே அடியா ஃபேமிலி பேக் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல, அதே ரேட்ல வந்துரும், எக்ஸ்ட்ரா வேற கிடைக்குமே ஐஸ்கிரீம். சோபா, எப்படி நம்ம ஐடியா? சூப்பருங்க, நீங்க ப்ரௌட் ஆஃப் யூ. ஹலோ, என்னது இது, நியூஸ் பேப்பர்லாம் மச்சி இன்னும் என்னதான் பண்ணுறீங்க நீங்க? என்னங்க சேர்த்து வைங்க, நான் எல்லா நாளும் நியூஸ் பேப்பர் அழகாக மடித்து கரெக்டாக நான் என் கபோர்டுக்குள்ளே பத்திரமாக வச்சுருக்கேன். மாச கடைசியில் அந்த பையன் வருவான், அவனுக்கு கொடுத்தோம்னா காசாச்சு வரும், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டியது. நான் இல்லைன்னா இந்த வீடோட நிலைமை என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியல சத்தியமாக. சரி, வேண்டாம், எதுக்காச்சும் தேவைப்படும்.
பாத்தியம்மா? என்ன ட்ரெஸ் மா? நீ அந்த காப்பு தான் வச்சு அந்த போட்டோ ஃப்ரேம் தொடச்சிட்டு இருக்க. ஏம்மா எந்த ரெட் கலர் ட்ரெஸ்மா? எனக்கு தெரியாதுமா, நான் உன் ட்ரெஸ் எங்க தொடவே மாத்தேன. அதுதான்மா உன் கையில இருக்கேம்மா, அதுதான்மா. இல்லம்மா நான் ஒரு தடவை கூட போடலம்மா வெளியில, அது எனக்கு தெரியாது. நீ தான்மா எங்கேயாச்சும் வச்சிருப்ப, உன் கபோர்ட்ல போய் தேடுமா இருக்கும். உனக்கு என்னமா ஆச்சு, நீயே யோசிச்சுங்க. இப்போ இல்லடா, பாத்ரூம்ல பக்கெட் உடைஞ்சிச்சு, அதான் பக்கெட்டா வைக்கலான்னு பாக்குறேன்.